Hi friends and hi students, welcome to our channel. So, இன்னைக்கு நம்மளுடைய மகிழ் வித் மகிழ் சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காலேஜ் படிக்கிற பிள்ளைங்களுக்கான பார்ட் டைம் ஜாப். இப்போ உள்ள காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு ப்ரொஃபஸராக பார்க்கும்போது நிறைய பிள்ளைங்களுக்கு நிறைய ஸ்கில் கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆனால் நம்ம பிள்ளைங்க இப்போ உள்ள பேண்டமிக் சுச்சுவேஷனுக்கு எல்லாரும் எதிர்பார்க்கறது என்னன்னா ஏதோ ஒரு வேலை மேடம், ஏதோ ஒரு வேலை கொடுங்க, ஏதோ ஒரு வேலை கொடுங்கன்னு என்ன கேட்கும்போது என்னுடைய டெலகிராம் குரூப்பில் நான் என்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க எல்லாரும் கேட்குற ஒரு க்வெஸ்சன் என்ன, ஏதாவது ஒரு சேலரி ஒரு 50 rupees எனக்கு ஏர்னிங்ஸ் வந்தால் கூட போதும் மேடம், எனக்கு ஏதாவது ஒரு ஜாப் கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு டிகிரி முடிச்சிருந்தா கூட நான் ஏதோ ஒரு ஜாப் வாங்கி தர முடியும், பட் அந்த டிகிரி கூட முடிக்க மாட்டாங்க, 12th முடிச்சிருப்பாங்க, ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த பசங்க ஏன்னா அவங்கள தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன், ஆனால் அவங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த இன்ட்ரெஸ்ட்டை என்ன பண்ணணும்னு தெரியல. காலேஜ் பிள்ளைங்களுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ, இந்த உங்களுடைய இந்த சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த விஷயத்துக்காக தான் இந்த விஷயத்துக்கு சொல்ல போகிறேன். ரெண்டாவது, உங்களுக்கு என்ன பண்ணணும், எந்த ஜாப்புன்னு தெரியாமல் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல மொபைலில் நான் டைப் பண்ண சொல்கிறாங்க, ஒரு பக்கத்துக்கு 50 rupees தராங்க, 100 rupees தராங்க, எழுதி கொடுத்தா ஆகிக்கலாம் அப்படி இல்லைன்னு நினைப்பேன். ஒரு இன்வெஸ்ட் பண்ணி 1000 rupees, 2000, 3000 கட்டி அந்த பணத்தை திருப்பி எடுக்க முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்படுறீங்க. நிறைய பேர் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஒரு பொண்ணெலாம் சொன்னாங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் 2000 rupees ரெடி பண்ணி கட்டினேன் மேம், என்னால் அந்த 2000 rupees சம்பாதிக்க முடியல, கொடுக்குற மாதிரி கொடுத்தாங்க, அப்புறம் பாதி பணத்தை வந்து எனக்கு 2000 rupees வந்து சேரவே இல்லை, 1000 rupees தான் சம்பாதிக்க முடிஞ்சது, 2000 rupees நான் இன்வெஸ்ட் பண்ண 1000 rupees நான் சம்பாதிக்க முடிஞ்சது. பார்க்குறது தான் வெளில வந்து ஈஸியாக சொல்கிறாங்க அந்த ஜாப், உள்ளே போனால் அப்படி கிடையாது, பணம் இன்வெஸ்ட் பண்ணால் கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுற ஜாபை நான் சொல்ல மாட்டேன். நான் இன்வெஸ்ட் பண்ணி சொன்னது பார்த்தா பி வெல்த் மட்டும்தான். ஏன் நான் பி வெல்த் சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் 300 rupees போட்டிங்க அப்படின்னா நம்மளுடைய மகிழ்வித்த மகிழ்வு பிள்ளைங்களையே உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸையே நான் உங்களுக்கு கீழே 3 பேர் போட்டேன்னு வச்சுக்கோங்க, 3 பேரை நீ ஜாயின் பண்ண உடனே உங்களுக்கு நீ போட்டு 250 rupees உனக்கு கிடச்சிடும். அப்போ 300 rupees நீ இன்வெஸ்ட் பண்ணுற, 250 rupees கிடைக்கிற, உனக்கு 1 year லைஃப் இன்சூரன்ஸும் கிடைக்குது அப்படிங்கிறப்போ இது பெஸ்ட் ஜாப் அப்படின்னு நான் ரெஃபர் பண்ணி நான் அவங்களுக்கு சொன்னேன். ஸோ அதப்போ அந்த பி வெல்த் ஜாயின் பண்ணுவோம், நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோ, உங்களுக்கு நான் உங்களுக்கு கீழே ஒரு பிளாட்ஃபார்ம் நான் கிரியேட் பண்ணி தரேன். ஸோ இன்னும் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா என்னால் 300 rupees கூட ஏர்ன் பண்ணலாம், அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் நேற்று நான் அந்த ஆட் போட்டதுக்கப்புறம் 300 rupees கூட என்னால் இன்வெஸ்ட் பண்ண முடியல மேடம், ஆனால் எனக்கு ஒர்க் பண்ணணும்னு தோணுது, எனக்கு 100 rupees ப்ராஃபிட் கிடச்சாலும் எனக்கு போகுது, எனக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு உங்ககிட்ட டேலண்ட்டை வளர்த்துக்கோங்க. ரெண்டாவது விஷயம் நான் என்ன சொல்லேன்னா, என்னடா மேடம் வந்து படிக்க சொல்கிறேன், படிக்க சொல்லலடா, நான் சொல்கிறேன் உன்னோட திறமையினு வளர்த்துக்கோங்க மேம், எப்படி சம்பாதிக்கணுங்கிறத வந்து இந்த மாதிரி முகம் தெரியாத யாரோ ஒருத்தரை வந்து உனக்கு மேலே லீடராக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. கம்பெனிக்காரன் யாருனே தெரியாது, அவன் டைப் பண்ண சொன்னான்னு சொல்கிறீங்க, எழுத சொன்னான்னு சொல்கிறீங்க, சொல்லிட்டு அப்படி பணம் கட்டுறீங்க, இங்கிலீஷில் பேசுகிறாங்க மேம் ஃபோனில், எங்களுக்கு சொல்ல முடியல. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறீங்க, எங்களுக்கு ஃபேஸ் பண்ண தெரியல மேடம் அவங்கள. ஸோ நான் அதனால தான் நான் எம்ப்ளாய்ஸ் உன்னோட ஸ்கில்லை முதல்ல வளர்த்துக்கோ, உன்னோட போல்ட்னஸை க்ரியேட் பண்ணிக்கோ. ஏன்னா July 15th அப்புறம் நமக்கு வந்து ஒரு சாஃப்ட் ஸ்கில் டெவலப் பண்ண ப்ரோக்ராம் நாங்கள் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன். ஸோ அது எல்லாமே உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்காக தான், ஸ்கில் மீன்ஸ் ஒன்று வந்து போல்டான பர்சனாக இந்த சொசைட்டியை ஃபேஸ் பண்ணுறது தான். ஸோ இப்போ வந்து என்ன மேம் பார்ட் டைம் ஜாப்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தில் சொல்லி தெரியும், பார்ட் டைம் ஜாப் முதல்ல பண்ணணும்னா நமக்கான வாய்ப்பு ரொம்ப தூரத்துலலாம் இல்லை, கடவுள் நம்ம பக்கத்துலேயே நம்ம கைக்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்காரு. நிறைய பேர் அதை வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும், இந்த வேலை வேணாம், ஏன் இந்த வேலை வேணாம், 100 rupees ஒரு விஷயமானு யோசிக்கிறீங்களா, இப்போ இந்த சுச்சுவேஷனில் 100 rupees பெருசுன்னு உனக்கு தெரியுது இல்லையா, இப்போ இது உங்களுக்கு சொல்கிறாங்க, எல்லாருமே பார்த்தது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த இப்படி சொல்ல போகிறேன். இது நான் வந்து காலேஜ் படிக்கும்போது டெய்லி எங்கள் வீட்டில் நியூஸ் பேப்பர் வாங்குவாங்க. ஸோ நியூஸ் பேப்பர் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து நியூஸ் பேப்பர் வாங்குற பழக்கம் உண்டு, டெய்லி நியூஸ் பேப்பர் நாங்கள் படிப்போம். அது ஆக்சுவலாக காலைல படிக்கும்போது ஈவினிங் எப்படியாவது படிச்சிடும், சும்மா படம் பார்க்குறதுக்காக ஓப்பன் பண்ணதான், அப்புறம் குட்டி குட்டி பஸ்ஸில்ஸ் போடுவோம். அப்புறம் அதெல்லாம் பண்ணும்போது அப்போலாம் வந்து எங்களுக்கு இயர்னிங்ஸ் அப்படின்னு எங்களுக்கு தோணலை. அட் த சேம் டைம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா, ஏன் இதில் வந்து அப்போலாம் எனக்கு தோணலை, ஜஸ்ட் ஒரு கட்டம் போட்டு கொஷின்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, கிராஸ் கொஷின்லாம் இருக்கும், அதெல்லாம் நாங்கள் ஆன்சர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நாங்கள் என்ன பண்ணுவோம்னா அது ட்ரை பண்ணுவோம், 4 பேர் உட்காந்து அதில் 4 questions எங்களுக்கு ஆன்சர் தெரியாது, அப்போ விட்டுட்டு போயிட்டே இருப்போம். ஸோ அப்போ கொஞ்ச நாளைக்கு அப்புறம் என்ன தோணுச்சு அப்படின்னா, இப்போ காலேஜ் பசங்களுக்கு நான் டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க நான் சொல்லும்போது நான் சொல்லுவேன், இந்த மாதிரி எல்லாருக்குமே ஆட் வந்திருக்கும், இந்த மாதிரி ஒரு கட்டம் கொடுத்து அந்த கட்டத்தில் உள்ளவங்களை கண்டுபிடிங்க. பக்கத்தில் உள்ள இந்த ப்ரைஸ் அமௌண்ட்டை நான் இன்றைக்கி தான் நான் கவனிக்கிறேன், இது வரைக்கும் நான் இதை கவனிச்சது இல்லை. ஸோ இன்றைக்கி நியூஸ் பேப்பர் நான் படிக்கும்போது இந்த 5000 அப்படின்னா, 5000 எல்லாருக்கும் 5000 இல்லை, ஒரு 10 பேரை செலக்ட் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தருக்கும் 500 rupees ப்ரைஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர் நீங்கள் பார்த்துருப்பீங்களா, நியூஸ் பேப்பர் கட்டிங்ஸ். நான் இன்றைக்கி நியூஸ் பேப்பர் வந்து நான் தேவதை அப்படிங்கிற தினத்தந்தியோட நியூஸ் பேப்பர் தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு, இதே மாதிரி நிறைய நியூஸ் பேப்பர்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய பேர், அதை என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அதே மாதிரி கலெக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஆன்சர் இப்போது வந்து ஆன்சர் இல்லாத ஆப்ஷனே கிடையாது, கூகுள் இருக்க பயமின், உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலையா அதை நீங்கள் என்ன பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்க போகுது. ஆட்டோமேட்டிக்காக அப்படி கிடைக்கும்போது நாங்கள் உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிடலாம், ஃபில் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த டேபிளில் உள்ள ஜஸ்ட் அவங்க கேட்டிருக்கிறது வெறும் 12 கொஸ்டின் தான்.
உன்னோட திறமையை வளர்த்துக்கிட்டு நீயே என்ன பண்ணலாம், இந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டினுக்கு இப்படி கூட ஆன்சர் இருக்குமா அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஸோ அப்போ என்னன்னா, நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஸ்கில் கிடைக்கும். சர்ச் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை என்ன ரெடி பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பர்டிகுலர் அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ரஸில் நீங்கள் என்ன பண்ணணும்னா அதை நீங்கள் அனுப்ப சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த நியூஸ் பேப்பரில் உள்ள கட்டிங்ஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதை அப்படின்னு அனுப்புகிறேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதை நீங்கள் அதை மாதிரி ஒரு பேப்பர் பர எழுதி அழகாக கட்டம் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க ஒரு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க. அந்த அட்ரஸில் என்ன பண்ண போகிறீங்க, போஸ்ட் பண்ண போகிறீங்க, இல்லைனா இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி, அழகாக ஒரு பேப்பரில் எழுதி ஃபோட்டோ எடுத்து அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் அனுப்ப போகிறீங்க. மேலே உங்களை பற்றி ஒரு அறிமுகம் வேணும், ஒரு அறிமுகமாக நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நான் பார்ட் டைம் ஜாப் தேடிட்டுருக்கேன். ஸோ உங்களை பற்றி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்ட்ரோ கொடுத்தீங்கன்னு வச்சுக்கேன், உனக்கு அவங்க இதில் இதே ஆன்சர் நிறைய பேர் கரெக்டாக ஆன்சர் கொடுப்பாங்க. அதில் எந்த டிஃப்ரெண்ட்டாக அப்ரோச் பண்ணுறவங்க தான் அந்த ப்ரைஸ் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது டிஃப்ரெண்ட்டான வந்து அப்ரோச் அப்படிங்கிறது நீங்கள் பேசுகிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதுதான் நீங்கள் உங்களை பற்றி இன்ட்ரோ பண்ணுற விதம் இருக்கு இல்லையா, அது அழகாக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன அழகான ஒரு கோட் மூலமாக உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கலாம். பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க மேலே ஒரு சூப்பரான உன்னை பற்றின ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துடும். அப்போ என்ன, அந்த 10 பேர் ஒருத்தர் நீ கண்டிப்பாக வரலாம். அந்த நீ ஒரு 10 நிமிஷம் நீ ஸ்பெண்ட் பண்ணால் உனக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குது, 500 ரூபாய் கிடைக்குது. இந்த மாதிரி எத்தனையோ கட்டிங்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச பசங்க நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அதெல்லாம் அந்த கட்டிங்ஸ்லாம் நம்ம டெலகிராம் குரூப்பில் போடுங்க. அதெல்லாம் யாராவது ஒருத்தவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. யாரோ ஒருத்தருக்கு 500 ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பணம் இல்லையா. ஸோ இது மட்டும் இல்லை, இது இன்னொரு இது காட்டுற பாருங்க. இதுலேயே சிறுகதைகள்லாம் எழுத தெரிஞ்சவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 1000 ரூபாய் பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சிறுகதை எழுத தெரிஞ்சவங்க, ஒரு பக்க கதைகள் எழுத தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா அவங்களும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை பயன்படுறவங்களுக்கு தயவு செஞ்சு பகிருங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி உங்களோட திறமையை வளர்த்துக்கிற வேலையை பாருங்கடாமா. வந்து நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உன்னோட இந்த யங் ஸ்டேஜில் நீங்கள் உங்களோட டைமை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம்டா. நான் அதுக்காக தான் இந்த மகிழ்வித் மகிழ் சேனலே ஓப்பன் பண்ணேன். நான் கம்ப்யூட்டர் கோர்ஸ் அதில் கொடுத்துருப்பேன். இதில் எத்தனை பேர் புதுசாக பார்க்குறீங்கன்னு தெரியல. இதை கம்ப்யூட்டர் கோர்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் நடந்துகிட்ருக்கு, அதுக்கப்புறம் கேலிகிராஃபி அழகாக அவங்களோட கையெழுத்து அழகாக்கிறதுக்கு எத்தனை பேர் நீங்கள் அந்த கேலிகிராஃபி கிளாஸ் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. கேலிகிராஃபி கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கம்மா. ஜஸ்ட் 30 நாள் தான், ஒரு 5 நிமிஷம் வீடியோ ஆகுமா, அதை பார்க்குறதுக்கு ட்ராயிங் கிளாஸ் ஆன்லைன் ட்ராயிங் கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன். எல்லாமே உங்களுக்கு வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் உங்களுக்கு வீடியோ வரும். நான் என்ன சொல்கிறேன், உங்களோட திறமையை வளர்த்துக்கிறதுக்கு உங்கள் பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களோட பொண்ணான நேரம் போதுன்னு நான் சொல்லியிருக்கேன். தயவு செஞ்சு வந்து உங்களோட நேர் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஆஸ் ஏ ஃபேக்கல்ட்டியாக உங்களை நேரில் வந்து எனக்கு எந்த நல்ல விஷயமும் சொல்லித்தர முடியலங்கிற அந்த கில்ட்டி ஃபீல் வேணாங்கிறதுக்காக தான் நான் இந்த மகிழ்வித் மகிழ்ச்சியை ஓப்பன் பண்ணேன். நான் நேரில் சொல்லி கொடுக்கும்போது எனக்கு வந்து என்ன ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சதோ அதே சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த மகிழ்வித் மகிழ்ச்சி சேனல் மூலமாக எனக்கு கிடச்சிருக்கு. எத்தனையோ பிள்ளைங்க படிக்கிறாங்க என்கிட்ட, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் என்னோட காலேஜில் என்கிட்ட படிக்கிற பிள்ளைங்களும் எத்தனையோ காலேஜ் பசங்க இருக்காங்க. முகம் தெரியாத இத்தனையோ மாணவர்களை கொடுத்த இந்த யூடியூப் தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதேமாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் அவங்களோட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் கொஞ்சம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அழகாக நிறைய விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேவா, தேங்க்யூ. அதுக்கப்புறம் இந்த மாதம் 14th அன்னைக்கு உங்களுக்கு வந்து ட்ராயிங் காம்படிஷன் ஆஸ் வெல் அதெல்லாம் இருக்கும். அதுக்கு எல்லாமே ப்ரைஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். அமௌண்ட்டாக, ஏன்னா இப்போ உள்ள ஃபேன் அசோசியேஷனுக்கு கிஃப்ட்டை விட பணம் கிடச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு பசங்க ஃபீல் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் நான் எல்லா ப்ரைஸையும் அமௌண்ட்டாக நான் மாற்றிருக்கேன், பணமாக மாற்றிருக்கேன். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்குறப்போ 300, அடுத்து செகண்ட் 200, அடுத்து 100 ருபீஸ். இந்த காம்படிஷனில் கலந்துக்கிறதுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், எந்த ஒரு பணமும் செலவு பண்ண வேண்டாம், உங்களுடைய படைப்புகளை மட்டும் அனுப்பினா போதும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் எல்லாருமே இந்த காம்படிஷனுக்கு ரெடியாக இருந்துக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது என்ன உதவி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் டீம் மூலமாக மகிழ்வித் மகிழ் சேனலில் நான் இருக்கேன். எனக்கு கீழே வந்து வேலை தேடிட்டு இருந்த வேலை பட்டதாரிகள் ஒரு 8 பேர் இருக்காங்க. அவங்க எல்லோரையும் நான் ஏணிகள்னு ஒரு டீம் ஃப்ரேம் பண்ணி இந்த கிளாஸஸ் எல்லாமே நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வந்து அதுக்கு கீழே நிறைய பேர் நான் சம்பளம் கொடுக்குற அளவுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது திறமை இருந்தாலோ, எனக்கு இந்த திறமை இருக்குது, நான் இதை 4 பேருக்கு சொல்லித்தரணும்னு நினைக்கிறேன் மேடம், அப்போ வந்து எனக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி கொடுங்கன்னா உனக்கு கீழே ஸ்டூடெண்ட்ஸ் ரெடி பண்ணி தரேன், உனக்கு நல்ல சேலரி நானே கொடுக்க ரெடியாக இருக்கேன். ஆனால் உனக்கு என்ன திறமை இருக்குங்கிறது எனக்கு தெளிவாக எனக்கு டெலகிராம் மூலமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணி அட்லீஸ்ட் என்னோட பிஸ்னஸ் நம்பர் மூலமாக எனக்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண எப்பவும் தயாராக இருக்கேன். ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. தேங்க்யூ.